எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோல பாக்க போறது இந்த வாரம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திங்கட்கிழமையில இருந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஈக்குவிட்டி மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் ஹை லெவல்ல ஸ்ட்ரேடான ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கலா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நாம இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசிக்கா பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பத்தின கருத்து கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்த மாதிரி மத்தவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க சோ இந்த வாரத்துக்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் ஒரு ஏழு நாட்களா ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல நிப்டி பிப்டி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கவனிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஒரே நாள் அதாவது வியாழக்கிழமைக்கு ஒரு டவுன் கொடுத்துருந்தாலும் வெள்ளிக்கிழமை மணிக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் வரைக்கும் இறக்கத்தோடு தான் முடிஞ்சிருக்கு வீக்லி வைஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த வாரம் பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்கிற ஹையை வந்து கட் பண்ணாம பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் லோ போயிட்டு கடைசியா வாரத்தோட இறுதியில பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு சோ இந்த வாரம் கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ல இருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு எல்லையை தொற்றுக்கு அப்படின்னே சொல்லலாம் வாராந்திர ரீதியாக ஐம்பத்தோரு புள்ளிகள் இறக்கத்தோட முடிவடைஞ்சிருக்கு ஸோ வீக்னஸ் வந்து இப்போதைக்கு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கணும் இந்த சூழ்நிலையில பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவலுக்கு மேலே உயர்ந்து அந்த லெவலுக்கு மேலேயே தொடர்ந்து ட்ரேட் நடந்தாதான் இறக்கம் தொடராம வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஏற்றம் தொடர்ந்தாலுமே பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற லெவல் ஒரு நல்லதொரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாறா இறக்கும் அப்படிங்கிற ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுலேயே ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் ட்ரேடர்ஸ் கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க ஸோ இந்த வாரம் வந்து நாளே நாள் ட்ரேடிங்கா இருபத்தி அஞ்சாந்தேதி கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஈக்விட்டி பங்கு செந்த லீவு ஸோ டிசம்பர் மாதம் எஃப்எண்டோ எக்ஸ்பைரி வேற இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கம்பல்சரி மனசுல வச்சுக்கணும் வியாழக்கிழமை வர எக்ஸ்பைரிக்கு உண்டான மூகளையே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பைரி வெற்றிக்கு பின்னால ட்ரெண்ட் மாறிவிட வாய்ப்புள்ளது அப்படின்னு ட்ரேடர்கள் நினைவில் கண்டிப்பா வச்சுக்கணும் வாலட்டாலிட்டி அதிகம் இருக்க வாய்ப்பு இருந்தா ஃப்ரெஷ்ஷா புதுசா இன்ட்ராடேல அதிக எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து ட்ரேட் பண்றவங்க ரிஸ்க்கே எடுக்காம கேபிட்டல் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ண வேணாம் சொல்றாங்க நல்ல ஃபண்டமெண்டல்களான ஸ்டாக்குங்களை சூஸ் பண்ணி மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஷார்ட் சைஸ் அப்புறம் ஓவர் நைட் பொசிஷன்களை எல்லாமே ரொம்ப கை தயவு செஞ்சு தவிர்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாரம் முக்கியமாக வரப்போகிற டேட்டா பியோட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எஃப்என்டோ ஸ்டாக்ஸோட கவனிக்கலாம் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகளை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடிஸ் அப்படிங்கிற அளவீட்டில் நம்ம பங்குகள் என்னென்ன கவனிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா புல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸ் அந்த ஸ்டாக்கு அதுக்கப்புறமா வந்து ஃபியூச்சர் ரீட்டைல் சர்வீஸு சிட்டி யூனியன் பேங்க் எஸ்பிஐ லைஃப் பெட்ரோ நெட்டு ஏபிஎஃப்ஆர்எல் விஜயா பேங்க் ஐடிபிஐ பிஎஃப்எஸ் அப்புறம் ஆந்திரா பேங்க் ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் அஞ்சு நாளில் நடந்த ட்ரேடிங்கை வச்சு சீட் அப்புறம் ரிடிங்டன் Insurance, Wells, இன்சூரன்ஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸ் தாவத் இன்ஃபி அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு விலையும் வால்யூமும் அதிகரித்து ட்ரேடர்களுக்கு சர்ப்ரைஸ் காண்பித்த பங்குகள் அப்படின்னு பார்த்து கவனிக்கணும்னா அதுக்கப்புறம் ஹீமத் சீடு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனலைசிஸ் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள்ல புல்லிஷ் எம்ஏசிடி சிடி கிராஸ் நடந்த ஸ்டாக்ல வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் மைண்டும் பியரிஷ் நடந்த விப்ரோ பல்ராம் சீனி ஹெச்டிஎஃப்சி பேங்க் டெக்மா கிந்த்ரா ஹாவல்ஸ் இண்டஸ்டன் பேங்க் ஐடிஐ எஸ்ஆர்எஃப்லாம் இருக்கு ஆர்எஸ்ஐ அப்புறம் இஎம்ஏ புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த பங்குகள்ல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஆர்ஷியா எஃப் கன்சியூமர் பிஎஸ்பி அதுக்கப்புறம் எஃப்இஎல் ஸ்டாக்கும் கூடுதலா இருக்கு நடந்த வேண்டிய பங்குகள் அப்புறம் கவனிக்க ஆர் எஸ்ஐ அஇ Housing Finance, பெடரல் இந்தியா ஸ்டீல் அத்தானி போர்ட்ஸ் அதுக்கப்புறம் என்சிசி NCC நம்ம வந்து வாங்கி விற்பதற்கு டெக்னிக்கலா பொசிஷன்களை கொண்டிருக்கும் பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிஜி பவர் டாடா குளோபால் அதுக்கப்புறம் நாவ்கார் கார்பரேஷன் AIFL ICICI Protential LIFE PSB LOVABLE ஏஐஎஃப்எல் ஐசிஐசி ப்ரொடன்சியல் பிஎஸ்பி TIME டைம் இந்த பங்குகள் எல்லாமே equity மார்க்கெட்ல டெக்னிக்கலாவும் அதிக லெவல்ல ட்ரேடிங் நடந்த பங்குகளாவும் இன்ட்ராடேக்கு கவனிக்க வேண்டிய பங்குகளாகவும் இருக்கு சோ அடுத்த வீடியோல நம்ம எஃப்என்டோல என்னென்ன பங்குகள் எல்லாம் கவனிக்கணும் அதுக்கப்புறம் பிவோட் லெவல்ஸ் என்னென்ன முக்கியமான டேட்டாஸ்லாம் என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம உங்க கருத்தை பகிர்ந்துக்கோங்க சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே ஹாப்பி வீக்கெண்ட் சண்டேவை ஹாப்பியா ஜாலியா பாசிட்டிவா என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ